லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் ஃபாசல், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டியன் வெற்றி நடை போடுகிறது. தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை பல்வேறு நிபந்தனைகளை கூறி மத்திய அரசு நிறுத்திவிடக் கூடாது என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். கோவையில் பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிட்டப்பட்ட பின் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர்வைஸ் பகுதியில் பார்க்கலாம். 173 கோடி ரூபாய் மொதல் தவணையை நம்ம வராமல் இருக்கு. அதுக்கான தவணைக்கான அந்த டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் கிட்டத்தட்ட 32,298 பேருக்கு சம்பளம் வர வேண்டிய விஷயம். அதே ஒன்றிய அரசு இன்னும் கொடுக்காமல் இருக்கின்ற போது இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நாங்கள் ஸ்டேட் ஃபண்டுலேயே அதை நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றோம். ஆனால் தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை பல்வேறு காரணங்கள் சொல்லி நீங்கள் நிறுத்திவிடக்கூடாது, அதை நீங்கள் முழுமையாக வழங்க வேண்டும் என்கின்ற அந்த அழுத்தத்தையும் வலியுறுத்தலையும் தொடர்ந்து எங்களுடைய துறை சார்ந்து எங்களுடைய அதிகாரிகள் மாதம் விட்டுறோம். ஆனால் டெல்லிக்கு போய் உட்காந்து செக்ரட்டரியை பார்த்து பார்த்து பேசிக்கிட்டு தான் இருப்போம். நாங்கள் அந்த முயற்சியை நாங்கள் வந்து கைவிடுவதாக இல்லை. நாங்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்தி கொண்டே தான் இருப்போம். அது வரைக்கும் நம்முடைய பள்ளி மாணவர்களுடைய எதிர்காலம் கிட்டத்தட்ட இதில் பார்த்திங்கன்னா 22-27 வகையான ஒரு பயன்பாடுகள் இன்றைக்கி நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து எஸ்எஸ்சி அமௌண்ட்டு சார்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மலை பிரதேசத்தில் வந்து பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு எஸ்காட் அப்படிங்கிற சிஸ்டம் கிட்டத்தட்ட 32,000 பிள்ளைங்க அதில் பயன்படுறாங்க. அதை இந்த எஸ்எஸ்சி ஃபண்டு மூலமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இப்படி ஒவ்வொன்றும் சிறப்பு குழந்தைகளுடைய இதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பள்ளிகள் சார்ந்து கலை பண்பாட்டு கொண்டாட்டத்தை நம்ம நடத்துவதாக இருந்தாலும் சரி, எண்ணும் எழுத்தும் திட்டமாக இருந்தாலும் சரி, ஹைடெக் லேப்ஸை கொண்டு வரதாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா 60:40 ratio நாமளும் ஒன்றிய அரசும் சேர்ந்து தான் செஞ்சிடணும். இப்போ திடீர்னு அந்த பணத்தில் கை வைக்கிறாங்க. கை வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம், தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை நீங்கள் பெர்ஃபார்மே பண்ணலை அதனால் கை வைக்கன்னு சொன்னாங்களா? இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலே கிட்டத்தட்ட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கிட்டத்தட்ட 53, இன்னைக்கு 62 வந்துருச்சுன்னு கூட சொல்கிறாங்க. அதை தாண்டி போயிட்டு இருக்கிற ஒரு மாநிலமாக நாம் இருக்கிறோம். நாம்